அகடியத்தோடன் பீடித்த காட்டி செங்காசாரி முன்பாக அகடியத்தோடன் பீடித்த காட்டி செங்காசாரி முன்பாக கொண்டு போக கோலையாக கொண்டு போ கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, உங்களெல்லாம் இந்த நித்திய ஜீவ விதைகள் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறதுல பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்றேன். ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமா மனிதர்களாகிய நமக்கு உண்டாகிற நன்மை, மிகப்பெரிய நன்மை இந்த உயிர்த்தெழுதல குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மனுஷனாகிய நமக்கு எல்லாருக்குமே சாபுன்னு ஒண்ணு வந்துருச்சு, அது மிகவும் துக்ககரமா இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு விடிவு, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து. அவர் மரணத்தினோடே கடந்து சென்றுதான் மரணத்தை ஜெயித்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கோம். இதுல வந்து நம்ம சென்ற வாரம் நம்ம பார்த்தோம், அதாவது எப்படி வரிசையில நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம், உயிர்த்தெழுந்த போது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறது குறித்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம். நம்ம வந்து மண்ணான ஆதாமுடைய சாயல நம்ம இப்போ தரித்துட்டு இருக்கோம். ஆனா மாணவருடைய சாயல், ஆவிக்குரிய சரீரம், ஏசு கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அது தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கினவர் கர்த்தர். அவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு வானத்திலிருந்து இறங்கினவர். அவர் தான் தேவனிடத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியினால புருஷனை அறியாத கன்னிமரியால் இடத்துல அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர். நம்ம பூமியின் மண்ணினால உண்டாக்கப்பட்டவங்க. அதனால அவருடைய சரீரம் அழிவில்லாத சரீரம், அந்த சரீரம் அவர் அழிவில்லாத சரீரத்தோடு அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மளுடைய சரீரம் மண்ணினால உண்டாகும், மண்ணுக்கே திரும்பும் அழிவுள்ள சரீரம். இந்த அழிவுள்ள சரீரம் பரலோக ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த பரலோக ராஜ்யம் எப்படின்னா அழிவில்லாத ஸ்தலம். அந்த அழிவில்லாத ஸ்தலத்துக்குள்ள நம்ம இந்த அழியக்கூடிய இந்த மண்ணுக்குரிய சரீரத்தோட நம்ம நுழைய முடியாது. அதனாலதான் நமக்கு அழிவில்லாத ஒரு புது சரீரம் நமக்கு தேவைப்படுது. அந்த சரீரத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இந்த வழியை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இதை வேற யாருமே நமக்கு செய்திருக்க முடியாது, வேற எந்த மனுஷங்கனாலையும் முடிஞ்சிருக்காது, வேற எந்த வழினாலையும் முடிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு கொடுத்ததுனாலதான் இந்த வழி நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு புது சரீரம் உண்டாகிறதுக்கான ஒரு வழி வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா பரலோக ராஜ்யத்துல நுழைறதுக்கான நமக்கு ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு தகுதி எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த வசனங்களை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 50 வசனத்தில இருந்து தொடர்ந்து நம்ம வாசிப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
உண்மைக்குமே உண்மையான ஒரு ஜெயமாக இது இருக்குது. அதாவது நம்முடைய சரீரம், அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமைய தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். அதுதான் இந்த நன்றாக புரிந்து கொள்ளணும். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேனா என்ன அர்த்தம்? மரணத்தினுடைய கூர் வந்துட்டு நம்மளை காயப்படுத்த முடியாது, நம்மளை சங்கடப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. இனி நம்ம வந்து நிம்மதியாக மரண பயம் நீங்கி சந்தோஷமாக நம்ம வாழ்ந்திருக்கலாம், நிம்மதியோடு வாழ்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அதுதான், மரண பயம் நீங்கி நம்ம வாழ்கிறோம், பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மூலமாக நமக்கு இது கிடைச்சிருக்குது. இதுல இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15 வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவது இயேசு கிறிஸ்து எதுக்காக மனுஷனாக பிறந்தார் அப்படிங்கறது நல்ல கிளியரா இருக்குது. அவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை அவர் பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார். பிள்ளைகளாக நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் நம்மளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில பிறந்தார். ஆனா அவருடைய மாம்சம் அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையினால உண்டான அந்த மாம்சம். அதனால நம்ம அந்த சாயல நம்ம எழுந்திருக்கும்படியாக, அந்த சாயல தரித்து கொள்ளும்படியாக, மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசன் அவனை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாக பிறந்து மரணத்தின் ஊடே கடந்து சென்று மரணத்துக்கு அதிகாரியா ஃபர்ஸ்ட் யார் இருந்தா? பிசாசு இருந்தான். அவனை அழித்து போட்டு விட்டார். அழித்து போட்டுட்டு இப்ப மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை யார் வச்சிருக்கா? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார், ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். அவரை அங்கீகரிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவன் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். அதனால நம்ம இனி பயப்பட தேவையில்ல. மரண பயம் நீங்கி சந்தோஷம் சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதுதான். வெறும் இம்மைக்குரிய காரியங்களுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளல. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நிச்சயம் உண்டு. மேலோக பாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குது. அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்திருப்போம், அதுதான் நித்திய ஜீவன் அர்த்தம். என்னைக்கு உயிரோடு இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். முடிவு அல்ல இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. அதனாலதான் கிறிஸ்து இயேசு இன்று முதல் கிறிஸ்து இயேசு கிருள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுன்றிருக்குது. ஏன்னா இங்க நமக்கு சாவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது. நம்ம மறித்தோம்னாலும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறதுக்கான நித்திய ஜீவனுக்காக இன்னொரு வாசலுக்குள்ள நம்ம நுழையிறோம். அவ்வளவுதான், இங்க வந்துட்டு நமக்கு சாவுங்கிறது முடிவு கிடையாது. நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்பட்டு போவதில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன். அவர்களுடைய ஆத்மா அது பாதாளத்தில் தள்ளப்பட்டு போகாது, பரதீசுக்கு போகும். பரதீசில் சென்று இளைப்பாறும். அவங்கவுங்க வரிசையில அது உயிர்ப்பிக்கப்படும்படியாக அது இளைப்பாறுகிற ஒரு ஆத்மாவாக இருக்கும். அது இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும். இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்து காலம் நிறைவேறும் போது உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெறுகிற ஒரு ஆத்மாவாக நம்முடைய ஆத்மா இருக்கும். இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். வெறுமனை தெரிந்து கொள்றது அல்ல, இதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துனால நம்ம பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாக்கியம். எபிரேயர் 10:19-22 வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய மீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜனத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ரொம்ப கிளியரா இருக்கு.
அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மரணத்தை சந்தித்ததுக்கான சம்மரி இதுல இருக்குது. அவர் மாம்சத்தின் மூலமாக வந்து நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்குள்ள நம்ம நுழையிறதுக்கான வழி மார்க்கத்தை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை பிக்க கொடுத்து அவருடைய மாம்சத்தின் திரை வழியாக அதுக்குள்ள வழியாக நம்ம நுழையிறதுக்கான வழிவாசலை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய அழிவில்லாத சரீரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கான வழிவாசல் அவர் திறந்து கொடுத்திருக்கிறார். அதற்காக வேண்டி அவர் இந்த உலகத்துல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்து தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறார். அவருடைய மாம்சத்தை நமக்கு பிக்க கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. மாத்திரம் அல்ல, நமக்கு ஏற்ற ஒரு மகா ஒரு ஆசாரியராக, பிரதான ஆசாரியராக தேவனிடத்துல அமர்ந்திருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்கும் போது நமக்கு துணையாக, ஏற்ற துணையாக, பாதுகாவலாக, தேற்றவாளனாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அதுதான் இங்கேயும் நம்மளை அம்போன திக்கற்றவர்களாக விட்டுறதில்ல. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல வருவேன், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் ரூபத்துல நம்மளோடு ஒன்றிணைந்து வாழ்றாங்க. இந்த உலகத்தையும் மரணத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இணைந்திருக்கும் போது நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு ஒப்புரவாகிறோம். மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுறோம். நமக்காக வேண்டி நம்முடைய ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற அவருடைய பலியாடாக அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும் ஒரு மத்தியஸ்தராக, பிதாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். நமக்காக வேண்டி பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார். நம்ம இந்த பூமியில வாழ்ந்திருக்கும் போது முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு வல்லவராக அவர் நமக்காக வேண்டி ஊக்கமாக வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மரணத்தினூடே கடந்து சென்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழும் போது அவருடைய சாயல்ல நம்ம உயிர்த்தெழும்படியாக அவருடைய சரீரத்தின் சாயல நமக்கு கொடுப்பார். அந்த சாவாமையுடைய அந்த சரீரத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக நம்ம உயிர்த்தெழுந்து என்றென்றும் வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை, நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைறதுக்கான ஒரு வழி வாசல் மார்க்கத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சமாகிய திரையின் மூலமாக இதை செய்து முடித்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக அவர் செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய பிட்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறார். அவர் பட்ட காயங்கள், அடிகள், வேதனைகள், நிந்தைகள் இதனின் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததின் மூலமாக இந்த நமக்கு ஒரு நித்திய ஜீவனை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் சொல்லி, இது புரிந்து கொள்றது மாத்திரமல்ல, நம்ம நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், நமக்கு உரிமையாக்கி கொள்ளணும், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தத்துல இடம்பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நல்ல நித்திய ஜீவனை உடையவர்களாக நம்ம மாறணும். இதுக்காக வேண்டி நம்மளும் கூட இயேசு கிறிஸ்து கிட்ட நம்மளை முழுவதுமாக சமர்ப்பிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொள்வோம், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வோம். தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்த அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அதன் மூலமாக நம்ம அவரோடு வந்து வாசம் செய்யணுங்கிறக்கான ஒரு வழி வாசலை தேவன் திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாக நம்ம தைரியத்தோடு அந்த பரம கிருபாசனத்தினையில கிட்டி சேருவோம், ஜபம் செய்வோம். மீறக்குள்ள கர்த்தாவே இயேசப்பா, ஆம் கர்த்தாவே, இவைகளை புரிந்து கொள்கிற ஞான இருதயத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. நீ செய்து முடித்த காரியம் மிகப்பெரிய காரியம் இயேசப்பா. எங்களுக்கு என்று சொல்லி வேறு யாரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நீங்க செய்து கொடுத்திருக்கீங்க. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அன்பை புரிந்து கொள்கிற ஞான இருதயத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய தூய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்தி தாங்க. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நீண்ட ஆயுளை பெற்றுக்கொள்ளவும், ஆம் கர்த்தாவே, என்றென்றும் வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை உம்மோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். எங்கள் மீட்பு இரட்சகர் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சிரஞ்சு கேட்கிறோம் எங்கள் பரலோக நல்ல தந்தையே. ஆமேன்.